ஆனால் ஃபஸ்ட் டைம் இவர் இங்கிலீஷ் பேசி இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு அவருக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஆடும்போது அவருக்கு மூச்சு வாங்காது, ஆனால் பேசும்போது மூச்சு வாங்க அவருக்கு. எனக்கு ஆடணும்னா மூச்சு வாங்கும், கை காலெலாம் நடுங்கும், அதான் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ். பட் நைஸ் மாஸ்டர், யுவர் இங்கிலீஷ் வாஸ் டூ குட். யங்ஸ்டர்லாம் சொன்னீங்க, நீங்கள் டிவியில் நீங்கள் எந்த பாட்டு எடுத்தீங்கனாலும் எல்லா பெரிய ஹீரோக்கு பக்கத்துலேயும் பளிச்சுன்னு ஒரு மூச்சு இருக்கும் அந்த மூச்சு தான். ஸோ யங்ஸ்டராக நீங்கள் இதில் கலக்கியிருக்கிறது வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எல்லா இடத்துலையும் நடிப்பார், நல்லா நடிப்பார், அதுதான் அவரோட மெயின் குவாலிட்டி. யூடியூபாக இருக்கட்டும் நடிப்பார், சினிமாவாக இருக்கட்டும் நடிப்பார், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் அங்கே நடிக்க மாட்டார், இயல்பாக இருப்பார். ஸோ நடிப்பு அப்படின்றது அவருக்குள்ளேயே இருக்குது அப்படின்றது தான் முக்கியமான அங்கே ஹைலைட்டு. ஸோ நடிப்பை சூப்பராக வச்சு இப்போ கூட கீழே சொல்லிட்டு அங்கே பாருங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரங்க்ஸ்டர் ராகுல் அவர்கள். ஏன் வச்சு நான் தான் அது. எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், அது ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதே போல் பத்திரிகை நண்பர்களுக்கு, நானும் அங்கேருந்து வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஹாய் மச்சீஸ் அண்ட் ஹாய் நண்பாஸ். அப்போ அப்படி பார்க்கறது இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தில் நான் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க, டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஒரே நாள் தான் ஷூட்டு, அதுவும் மெடிக்கல் ப்ராங்க் நான் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கால் வருது, சதீஷ் சார் வந்து எனக்கு இதே நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஒரு நேச்சுரலாக பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் பண்ணிட்டேன், ஒரு ரியாக்ஷன் தான் பண்ணேன், முடிஞ்சிடுச்சு, ஓகே டன். அப்போ என்னை போடுவாங்கன்னு நினச்சி பார்க்கல, ஏன்னா யாரும் அது வந்து போடுறது அவசியமே இல்லை. நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் அது ஐ திங்க் ஸோ சார், என்ன சார் அஞ்சு ஆறு நிமிஷம் ஆ செவன் மினிட்ஸ் நினச்சிக்கோங்களேன். ஸோ இருந்தும் ஒரு பாசிட்டிவ் வைப், ராகுல் இது மாதிரி பண்ணலாம், இன்னும் டப்பிங் பேசிகிட்ருக்கேன், எனக்கு பயந்துட்டேன் ராகுல், அதில் ராகுல் இன்னும் கம்மி பண்ணேன், வாய்ஸை கம்மி பண்ணேன், கொஞ்சம் ஏற்று ராகுல், நான் பயந்துட்டேன், இதில் ப்ராங்கே நல்லா இருந்துச்சு, இது இப்படி இருக்குது, என்ன ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு ஜிவி சார் கிட்ட அப்போ தான் சொன்னேன், ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது சார் விஷயம் சொல்லும்போது, ராகுல் நீங்கள் பேச்சுலரில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, என்னது ஒரு விஷயம் தான் பண்ணேன், அதுக்கு என்ன இவ்வளோ சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் நக்லன் தீஸ் நம்ம அருண் மச்சி அவங்க வீட்டுக்கு கூட நான் போயிருந்தேன். ஸோ அவங்களும் அதே வார்த்தை தான், நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பேச்சுலர் படம் பற்றி சொல்லணும்னா, சேவை நம்ம அனுபவிச்சு தான், அந்த பீஸ் திடுறது, சரக்கு போட்டில் போ உடஞ்ச உடனே நெஞ்சு டம்மாலில் உடஞ்சிது, எல்லாமே அது வந்து உண்மையாகவே இருக்கும். ஸோ படம் நானும் இன்னும் பார்க்கல, பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப தேங்க்ஸ், இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை டீம் ஃபைனலி. எனக்கு முடியல சுரேஷ் சந்திர சார் வந்து, சரி ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் மச், முன்னாடியே சொன்னேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் விட்டேன், இதையும் விட்ட பாரு எதுக்கு வச்சான் விட்டுங்க. ஓகே தேங்க்யூ. பட் இருந்தாலும் உங்களோட நீங்கள் சொன்னீங்க சின்ன ரோல் தான் வரும் அப்படின்னு, உண்மையிலுமே சொல்ல போனால் ஸ்னீக் பீக்லேயும் உங்களை பார்த்தோம், எல்லாரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கலக்கி இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை வெற்றி பயணம் தொடர வாழ்த்துக்கள், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். ஸோ அடுத்ததாக யார் வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு சொந்தக்காரர் இவர் தான். ஸோ பின்னி பெடல் எடுத்திருக்காரு, அதே மாதிரி படத்தில் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஒவ்வொரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் ஒரு பாடல் கொடுத்துருக்காரு.